ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில் குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தினா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தினா டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, எப்போ எக்ஸாம் நடக்கும், இதோட வேகன்சி எவ்வளோ இருக்கும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரி ஜென்ரலான டவுட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷனும் வந்து நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதத்துலையும் நம்ம வந்து பார்த்தலாம் சரிங்களா. ரைட், ஸோ இதில் என்ன நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வந்து இதோட ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 15,000 அரசு பணியிடங்கள் விரைவில் குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு குரூப் ஒன்லேருந்து குரூப் எயிட் வரைக்குமான தேர்வுகளுக்கு துறை வாரியாக வந்து இந்த துறை சார்ந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. இதில் குரூப் ஃபோர் தேர்வு பார்த்திங்க அப்படின்னா 11 வகையான பணியிடங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10,000 பணியிடங்களுக்கு வந்து 9 மாதம் கழித்து இதற்கான தேர்வு முடிவு வெளியிட்டு கவுன்சிலிங் நடத்தி 10,000 காலி பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இயர்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சினால் நவம்பரில் வெளியிடுவோம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியே வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு வந்து தீபாவளிக்கு முன்பாகவே இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுறதுக்கு நான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இதோடைய வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து 10,000 விட்டுருந்தாங்க, இந்த இயர் வந்து ஒரு 5,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு 15,000 காலி பணியிடங்களாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதற்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இந்த இயர் நிறைய பேர் எழுதுவாங்க அதிகமான எழுதுகிறவங்களுடைய இது வந்து இருக்கிறனால வந்து இதோடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது நியூஸ் பேப்பரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட வேகன்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு நவம்பரில் வெளியிடுவோம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி சொன்ன விஷயங்கள் தான் சரிங்களா, நவம்பரில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தீபாவளிக்கு முன்பாகவே வெளியிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இவங்க வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு நவம்பரில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வந்து நவம்பரில் வராமல் இருக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த இப்போ நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்னு பார்க்கும்போது, ஸோ அதுக்கான எக்ஸாம் நான் விட்டு அதுக்கான எக்ஸாம் நடந்து நமக்கு வந்து ரிசல்ட் விட்டு அதுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாருமே ஜாப்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டு குரூப் ஃபோருக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் எதுவுமே நமக்கு அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது பெண்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து, ஸோ அது மாதிரியும் பெரிய அளவில் வந்து இல்லை. மேக்ஸிமம் நிறைய முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, பெரிய அளவுக்கு எதுவுமே பெண்டிங் இல்லை. ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் மட்டும்தான் வந்து நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து விடாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து லாஸ்ட் இயர் அந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த இயரில் குரூப் ஒன்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட முடியல சரிங்களா. ஸோ அது மட்டும்தான் உடைய, மற்றபடி வந்து மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி வரிசையாக நமக்கு ஒன் பை ஒன் வந்து விட்டுட்டு தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்டிங் வேகன்சி பெண்டிங் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ அந்த வகையிலும் எதுவுமே இல்லை. அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வராத மாதிரியான எதுவும் ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அப்படியும் இல்லை சரிங்களா. ஸோ எல்லா வகையிலுமே சாதகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு நவம்பர்லேயே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் தான் மேக்ஸிமம் 90% வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஒருவேளை நவம்பரில் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து வந்துடலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னாலும் நமக்கு வந்து டிசம்பர் ஸ்டார்டிங் குள்ளையாச்சும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். டிசம்பரை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை சரிங்களா. நவம்பர் ரெண்டுக்குள்ளே வந்துடும் இல்லைனா டிசம்பர் ஸ்டார்டிங்லேயாச்சும் வந்துடும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க லாம் அப்படின்னா வந்து நமக்கு பிப்ரவரி அப்படிங்கிறது நவம்பரில் வந்துச்சுன்னா பிப்ரவரி அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நமக்கு லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 100 நாளைக்கு மேலே டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஒன்றே பிப்ரவரி எண்டில் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கலாம், 20-25 அந்த மாதிரி தேதிகளில் வந்து நடக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸாம் நடந்துடலாம் சரிங்களா. ஸோ பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துடும் சரிங்களா. ஸோ இதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான வேகன்சி, ஸோ 15,000 வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து 50,000 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவோம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 30,000 காலி பணியிடங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக அதோடைய வேகன்சி அப்படிங்கிறதே ஒரு 10,000 கிட்டே எவ்வரி இயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா. இப்போ லாஸ்ட் இயர் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஒரு 7,000 வேகன்சி தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க, 7,000 வேகன்சி தான் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படினாலும், ஸோ அது 7,000 நமக்கு லாஸ்ட் அதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு 10,000 வேகன்சி கிட்ட கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி இயர் நமக்கு வந்து குரூப் ஃபோருக்கான வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக மென்ஷன் பண்ணியிருந்தாலும் 7,000 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலும் ஸோ 10,000 அப்படிங்கிறது ஆவரேஜாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்புகளும் வந்து நமக்கு வந்து இந்த 10,000 வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு குரூப் ஃபோருக்கு எதிர்பார்த்தலாம். ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக 10,000 கிட்ட ஆவரேஜ் கிட்ட 9,500 10,000 அந்த மாதிரி வந்து 10,000 கிட்ட ஆவரேஜாக வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நமக்கு
குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் வெளியிடலை சரிங்களா. குரூப் டூ குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு அளவு வந்து சில பல மாதங்கள் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஒன் மந்த் டூ மந்த் கேப்பில் தான் நமக்கு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா. குரூப் ஃபோர் முடிஞ்சு குரூப் டூ முடிஞ்சு குரூப் ஃபோர் அப்படிங்கிறது சின்ன கேப்பில் தான் நமக்கு வந்து நடந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ குரூப் டூ எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு திறமை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கவங்களா தான் கண்டிப்பாக இருப்பாங்க சரிங்களா. எல்லாரும் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆச்சு கட்டாயமாக வந்து குரூப் டூ கிளியர் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குன்னா அவங்க கட்டாயமாக குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறதும் தகுதி இருக்கவங்களா தான் கட்டாயமாக இருப்பாங்க சரிங்களா. இன்னும் நமக்கு குரூப் டூக்கான ரிசல்ட் ஆனால் வெளியிடலை. குரூப் டூக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6500 மேலே வந்து நமக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குரூப் ஃபோருக்கு வந்து இப்போ 10,000 பேருக்கிட்ட நமக்கு வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம குரூப் ஃபோருக்கான ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் டூக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஸோ குரூப் டூவில் எல்லாரும் நிறைய பேர் உள்ளே போனாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2,000 பேர் 3,000 பேராச்சு வந்து குரூப் டூவில் கிளியர் ஆனவங்களாக இருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போ அவங்க வந்து இப்போ குரூப் டூவில் இருந்து அவங்களுக்கு வந்து குரூப் ஃபோரில் இருந்து அவங்களுக்கு குரூப் டூவிலேயே கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்ப குரூப் ஃபோர் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு குரூப் டூக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த குரூப் ஃபோருடைய பணியிடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது காலி பணியிடங்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 3,000 பேராச்சு வந்து குரூப் டூ குரூப் ஃபோரில் இருந்து குரூப் டூக்கு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் த குரூப் டூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்கிறனால. ஸோ குரூப் ஃபோருடைய அந்த வேகன்சி அப்படிங்கிறது அங்கே பெண்டிங் வேகன்சி ஆகும். அந்த வேகன்சி எல்லாமே நெக்ஸ்ட் வரக்கூடிய 2024 குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான வேகன்சியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் நார்மலாக ஆவரேஜாகவே வந்து ஒரு 10,000 வேகன்சி அப்படிங்கிறதுக்கு நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 9,000-10,000 ஆச்சு வந்துடும். ஸோ அந்த 10,000 கூட இந்த ஒரு 2,000-3,000 சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு 12,000+ ஆச்சு நமக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் நமக்கு மேக்ஸ்லலாம் கொஞ்சம் குழப்பி விட்டுருந்தாங்க. சில பல ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக வச்சிருந்தாங்கிறனால நிறைய பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு 168-169 மேலே எடுத்தவங்க ஒரு பிசி எம்பிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 170+ எடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து நமக்கு அந்த இயருடைய கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ இருந்தாலுமே நமக்கு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 170+ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கட்டாயமாக 175 எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஸ்டாண்டர்டாச்சும் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 175 எடுத்துட்டோம்னா கட்டாயமாக நமக்கு வந்து கிடச்சிரும். 170+ எடுத்துட்டாலே நம்ம ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் எவ்வரி இயர் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இருக்க போகுது. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த கட் ஆஃப் வந்து அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஏன்னா பெரிய அளவில் அந்த ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஒரே கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டில் இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டினில் 500 பேர் 1,000 பேர் 2,000 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 1,000 பேர் 2,000 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறனால. ஸோ அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்க போகிறது வாய்ப்பு இல்லை. காம்படிஷன் வேணால் நம்ம ஹெவியாக இருக்குங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயே இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எல்லாருமே குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்களுமே குரூப் ஃபோர் அப்படினாலே வந்து ஒரு ஒரு இது வச்சிருவாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு இப்போ போஸ்டிங்காச்சும் வாங்கி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் குரூப் ஃபோருக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். சொல்லப்போனால் குரூப் ஒன் குரூப் டூவை தாண்டியுமே வந்து குரூப் ஃபோருடைய காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். அவ்வளோ பேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. புக்கே நம்ம கரைச்சி குடிக்கணும், தெளிவாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம் முடிய முடியாது. முதலெல்லாம் வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி ஸ்கிப் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம சயின்ஸ் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கவர் பண்ணி படிக்க முடியுமோ அந்த மாதிரி கவர் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் காம்படிஷன் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் இருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ நமக்கு நவம்பர் 2 அல்லது டிசம்பருடைய ஸ்டார்டிங்குள்ளே எக்ஸாம் வந்துடும். ஸோ நமக்கு வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க, ஆனால் கட்டாயமாக 10,000+ ஆச்சு வந்து இருந்துடும். ஸோ அதோடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னாலும் நம்ம காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை பீட் பண்ணணும்னா நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஆவரேஜாக வச்சு நம்ம வந்து படித்து வச்சுட்டு தான் இருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. இன்னும் நமக்கு டைம் அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ அக்டோபர் 2 இருக்கும். ஸோ நமக்கு வந்து நவம்பர் இருக்குது, அடுத்தது அதே மாதிரி டிசம்பர் இருக்குது, அப்புறம் ஜனவரி, அப்புறமேட்டிக் பிப்ரவரி சரிங்களா. இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது என்ன இருக்குன்னா வந்து 4 மாதங்கள் தான் எக்ஸாமுக்கு. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 1 மாதம் தான் இருக்குது, எக்ஸாமுக்குன்னு பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த 4 மாதங்கள் தான் டிசைட் பண்ண போகுது நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை. இந்த 4 மாதங்களில் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்துறீங்க. நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் இல்லை, அதை ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த எக்ஸாம் ஆளில் போயிட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு நம்ம இங்கேருந்து எவ்வளோ எந்த அளவுக்கு தயார்படுத்துகிறோம். எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு எக்ஸாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களை தயார்படுத்துங்க. இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு காரணத்தால் விட்டுட்டீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல,
ரிவிஷன் பண்ண முடியல, ஏதாவது சரியாக பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே இந்த இதை விட்டுறக்கூடாது, இந்த எக்ஸாமை விட்டுறக்கூடாது, நாலு மாதங்களை கரெக்டாக பயன்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வெறிகொண்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் புதுசாக படிக்க வந்தீங்க அப்படின்னாலும் இதில் இறங்கி உட்காந்து இந்த நாலு மாதத்தை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக கிளியர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு யாரால வேணால் கிளியர் பண்ணிட முடியும், ஆனால் அதுக்கான உழைப்பு நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருந்து கரெக்டாக அதை போட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நாலு மாதம் தான் இருக்குது அப்படின்னு பயப்படலாம் வேணாம், நாலு மாதம் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருங்க. கட்டாயமாக எக்ஸாம் வந்துடும், நவம்பர் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து வந்துடும். ஸோ பிப்ரவரி எண்டு அல்லது ஜனவரி மார்ச்சில் நமக்கு எக்ஸாம் இருக்க தான் போகுது. ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் தள்ளி போகுங்கிறலாம் நினச்சிட்டே இருக்காதிங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதே மெசேஜ் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கா தள்ளி போக வாய்ப்பு இருக்கானே. ஸோ அந்த மைண்டுக்கே நீங்கள் போகக்கூடாது, எக்ஸாம் கட்டாயமாக நடந்துடும், அதுக்கு நம்ம தயாராக இருக்கமா தயார் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வெறி கொண்டு படிங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.